BTS in unbeingly one guys. So Naria Peta Patina, BTS in another military poransulte, one side of feeling in the city, but inner side of happiness and unsweetna. Bro, Rendro Shumuno Shandana, eating a little pre matter like the Kanamutan, Takan Bido, Nangal School of Gilamuchon, Tapun on the College Gilamuchon, one Nala stage of BTS again on the Nala Mumata Anglicume, Nangal independent upon soon a concert to Pogamudio. So in the gap on the Perivisha Marga plus one, the Nangla Munu Nan Rusalangatrupo, like Rendro Samunosal matter, bro. அப்பலாம் மேட்ரவே தெரியாது ஓல்டு வீடியோஸ் அண்ட் அது மாதிரி நியூஸஸ் பார்த்து நான் ஓட்டிடுவேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் நான் ஆக்சுவலி எப்போ உங்களுக்கு வீடியோ கொடுத்ததா இருப்பேன், ஸோ டோன்ட் வரி. பட் அதெல்லாம் தாண்டி நிறைய பேர் மனசில் இருக்க கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ கண்டிப்பாக பீட்டர்ஸில் இருக்க ஏழு பேருமே பார்த்தீங்கன்னா 2025 முடிச்சிருவாங்களா, அதுக்கப்புறம் யாரும் போக மாட்டாங்களா, ஒரு வேளை போவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை இவங்க மிலிட்டரி போயிட்டால் நமக்கு எப்படி நியூஸ் கிடைக்கும், நீ எப்படி நியூஸ் கொடுப்ப அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் எப்போ அந்த ரெண்டு வருஷத்தை அவங்களை பார்க்கவே முடியாதா, அவங்கள பற்றி கேட்கவே முடியாதா, ஏதோ எங்களை ரூமில் அடைச்சி வச்ச மாதிரி இருந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கப்ப, அண்ட் மெயினாக இன்னொரு விஷயம் வந்து ஸ்பெஷலாக வருது, ஜின்னு வந்து ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு மிலிட்டரிக்கு போகிறாரா இல்லை அது அவரோட டிசிஷனா, அண்ட் ஏன் போகிறா, இது மாதிரி ஆயிரம் கேள்வி வந்து உங்கள் மனசில் இருக்குது. அது நீங்கள் நேற்று கமெண்டில் கேட்டிருந்தீங்க, அண்ட் இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, அதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய கடமை. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அட்லாஸ்ட் வந்து இங்கே வேறு என்ன டவுட் இருந்துச்சா மறக்காமல் அதே கமெண்டில் கேளுங்க, உங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் வந்து மறக்காம மெசேஜ் பண்ணுங்கள். பட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் டெய்லி வீடியோ பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அதுதான் சொல்லிங்கன்னா. அண்ட் ட்ரூத்தாக இப்போ வந்து நியூஸ்க்குள்ளே போயிடும் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிடிஎஸ் வந்து 2025 எல்லாமே போயிட்டு வந்துடுவாங்களா, இதுதான் ஒரு மெயின் கேள்வியாக இருக்குது. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஃப் வந்து சீனியர் பர்சன்ஸும் போயிட்டு, அடுத்த ஹாஃப் வந்து சின்ன வயசில் இருக்கவங்களாம் போயிட்டு முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ ஜின் போகிறது உறுதி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் போகிறாருன்னா இப்போந்து கரெக்டாக கவுண்டிங் வச்சுக்கலாம், நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2024 வரும். ஸோ ஒருவேளை வந்து அடுத்த செட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் கிளம்புறாங்கன்னா அது பார்த்திங்கன்னா 2025. ஸோ இந்த செட் ரெண்டு செட்டு முடியாது, கரெக்டாக 2025 போதும். ஸோ எல்லாரும் பிடிஎஸ்மே போதும், கரெக்டாக அதில் முடிச்சிருவாங்க. அண்ட் இன்னொரு கேள்வி வேணும்னா, ஒருவேளை கிம்தாய் அது மாதிரி பர்சன்ஸ்லாம் கிளம்புறாங்கன்னா எப்போ கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்க பார்த்திங்கன்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் கிளம்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அவங்களோட ஸ்பெஷலாக ஒரு ஸ்பெஷல் ஒரு ட்ரீம் ஒர்க்கு ஒரு ஸ்பெஷல் ஒர்க் இருக்கும்ல, ஸோ அதை முடிச்சுட்டு கிளம்புவாங்க. ஸோ லைக் ஜின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சிங்கிள் ட்ராக் விட்டுருக்காருல அஸ்ட்ரோநட், அதோட ஒரு மாஸ்டர் பீஸாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிலிட்ரிக்குள்ளே போவார். லைக் வைஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே வந்து கிம் தாய்ங் ஒரு அமேசிங்கான சாங் வச்சுட்டு, இல்லை முடிஞ்சால ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிவிட்டு அடுத்த வருஷத்துக்குள்ளே கிளம்பிடுவாருன்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மெம்பர்ஸும் வந்து ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டு ஒரு ஸ்பெஷல் விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன் கிளம்பிட்டு அந்த 2025 முடிச்சிருவாங்க. அண்ட் மெயினான கேள்வி என்னன்னா, இந்த ரெண்டு வருஷம் அவங்களை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுவோமே பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, உங்களால் வந்து பீட்டிஸோட சாங்ஸ் தான் கேட்க முடியாது, அவங்க பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க முடியாது. பட் பீட்டஸ் இப்போ எப்படி பார்த்துட்ருக்கீங்களோ அதே மாதிரி தான் பார்ப்பீங்க. லைக் சொன்னால் சின்ன ஒரு கேப் லீவாக இருக்கும், எப்படி வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் அப்போ வந்து உளுந்து உளுந்து படிப்பீங்க, எப்படி நார்மல் எக்ஸாம் அப்போ வந்து லைட்டாக படிச்சுட்டு போவீங்களோ, ஸோ அதே மாதிரி தான் இருக்க போது. இப்போ பீட்டிஎஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்கள் ஏசோஷியல் எப்போவுமே வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவாங்க, சோஷியல் மீடியா தான் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் நீங்கள் அவங்கள பார்க்கலாம். அண்ட் என்னென்ன மிலிட்டரியில் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு உள்ள மிலிட்டரியில் இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ லான்ச் ஆகக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் சோஷியல் ஒர்க்கை தான் பார்க்க முடியாது தவிர, சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையும் நீங்கள் பீட்டிஎஸை பார்த்துட்டு தான் இருக்க முடியும். அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏது பண்ணிகிட்டு இருக்காங்க, அண்ட் ஃபேன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க மெசேஜ் மூலமாக, உங்களுக்கு எதிரி ஜங்கு இன்ஸ்டாகிராமில் வந்து கியூ அண்ட் நடத்துறது அண்ட் லைவ் நடத்துறது, ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடந்தது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க, மிஸ் பண்ண மாட்டீங்க, டோன்ட் வரி. அண்ட் மெயினான கேள்வி என்னன்னா, ஜின்னு வந்து ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு போனாலும் இல்லை அவர் விஷயம் போனாலும் சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. இது வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயம் தான். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மிலிட்ரி பார்த்திங்கன்னா இதை வந்து ஜின்னோட விஷயத்தை வந்து யூஸ் பண்ணி அவங்க பெனிஃபிட் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அண்ட் அவங்க பதிலே சொல்லாமல் வந்து இப்படி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெனிஃபிட்ஸ்க்காக வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. இது ஜின் தெரிஞ்சார என்னன்னு தெரில, ஜின் என்ன முடிவு எடுத்துல டக்குன்னு, எப்பா நீ இழுக்கிறத இழுத்து உன் பெனிஃபிட்டை பார்த்துக்கிறத பார்த்துக்க, ஏன் போய் என் பொழப்பை முடிச்சுட்டு வந்து ஏன் ஆர்மி ஸ்கூலாக ஜாலியாக இருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து விஷயம் எடுத்து இனிமேல் அவங்க பேசலாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ டக்குன்னு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுத்து தான் கிளம்புனதாக சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லி கேட்டினா, அவர் தான் பீட்டஸில் ஹையஸ்ட் பர்சன், ஸோ அவர் தான் முடிவு எடுத்தாகணும். ஸோ அதுக்காக தான் அந்த பர்சன் எடுத்திருக்காரு. ஸோ இழுத்துக்கிட்டே இருந்தால் எவ்வளோ நாள் இழுத்துட்டு இருக்காது, ஸோ அதுக்கு முடிவு வேணும்னு சொல்லிட்டு தான் இது ஒரு முடிவு எடுத்தால் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்குறப்ப வந்து நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். அண்ட் ஜின்னோட ஒரு முடிவு வந்து அமேசிங்கான முடிவாக இருக்குது, பரவாயில்ல சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் சரி கூடிய சீக்கிரம் திருப்பி வந்து அமேசிங்கான கம்பேக் தரலான்னு சொல்லிட்டு இப்போ போயிருக்காரு. அது ஸ்பெஷலாக இருக்கா, இல்லை வந்து அவங்க கண்டினியூஸாக கூட பேசிட்டு இருப்பாங்க அது ஸ்பெஷலாக இருக்கா, இல்லை ஒரு மெம்பர்ஸ் நீங்கள் மிஸ் பண்ண போகிறீங்களா அது ரொம்ப மிஸ்ஸிங் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். பட் எதாக இருந்தாலும் ஒரு ப்ரெசென்ட் டைமை என்ஜாய் பண்ணுங்கள், ஃப்யூச்சரை பற்றி வரி பண்ணாதீங்க. ஏன்னா ஃப்யூச்சர் இன்னமும் ஸ்பெஷலாக வரப்போகுது, கூடிய சீக்கிரம் அவங்க கம்பேக் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எவ்வளோ 2025 எப்படி நீங்கள் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் சொல்லுன்னு சொல்லி வீடியோ போகிறேன். நான் தான் ஆஜிஸ் ராங்கிட்டே கே பாய் சேஃபராக பார்த்துக்கோங்க, டாட்டா.